வணக்கம். ஆப்டிகல் இன்டர்நெட்ல ஒரே ஒரு கோர்லயே ஒரே ஒரு ஓஎல்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிஎஸ்என்எல்லோ நெட்டோ ஹாத்வேவோ நெட்டோ ஏர்டெலோ ஜியோவோ எந்த நெட்டோ கூட இன்டர்நெட் வேணால் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு முந்தைய இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட வீடியோவில் பார்த்துருந்தோம். அது எப்படி பிராக்டிக்கலாக சாத்தியமாகுது அப்படிங்கிறதையும் ஓஎல்டி எப்படி கான்ஃபிட் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் ரூம்ல இருந்துகிட்டே ஓஎல்டியை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஓஎன்இ ரவுட்டரை கான்ஃபிட் பண்ணலாம், இதெல்லாம் பிராக்டிக்கலாக எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அந்தமான பெரிய லெவலில் ஆப்டிக்கல் இன்டர்நெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருக்காங்க, இப்படி தான் இந்த ஓஎல்டி கான்ஃபிகர் பண்ணுறோம், எப்படி தான் பல சிக்னலை ஒரே கோர்லேயே டிரான்ஸ்மிட் பண்ணி அது வேணுங்கிற கஸ்டமருக்கு இந்த சிக்னலை பிரித்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு கண்ட்ரோல் ரூம்லேயே நம்மளுக்காக வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். இது வந்து ஓஎல்டி நெட் லிங்க். ஓஎல்டி ஓஎல்டி ஃபுல் ஃபார்ம் வந்து ஆப்டிக்கல் லைன் டெர்மினல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 போர்ட் ஓஎல்டி இது, 8 அவுட்புட் இருக்குது. இங்கே க்ரீன் கலரில் பான் சிக்னல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் 8 அவுட்புட். இதில் 16 இன்புட் இருக்கும். 16 இன்புட் இன் த சென்ஸ் ஃபைபர் இன்புட் வந்து நம்ம 8 எடுத்துக்கலாம், மீதி 8 வந்து நீங்கள் லேன் இன்புட் எடுத்துக்கலாம். இது வந்து பிஎஸ்என்எல்லேருந்து எனக்கு வந்திருக்கு, ஒரு அப்லிங்க் ஒரு டவுன் லிங்க். இது வந்து ஃபீல்டில் போய் ஸ்ப்ளிட் ஆகி கனெக்ஷன் போட்டிருக்கோம். இது வந்து இது பார்த்திங்கன்னா கன்சோல் போர்ட். இதில் தான் நம்ம ஓஎல்டியை லாகின் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஓஎல்டியை. இதில் வந்து எஸ்எஃப்பி கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு எஸ்எஃப்பியோட பவர் வந்து +6 to +7 டிபிஎம் இருக்கும். இதில் வந்து ஒரு போர்ட்டில் 128 கனெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது 1000 கனெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இந்த ஓல்டியில் கொடுக்கலாம். இதிலே 4 போர்ட் வருது, 16 போர்ட் வருது, 2 போர்ட் கூட வருது. ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து 8 போர்ட் தான் நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எதனாலனா அந்த 8 போர்ட் வந்து கம்பெனி கிட்ட எப்பயுமே ஸ்டாக்ல இருக்கும். மேபி 4 போர்ட் 16 போர்ட் சில பேர்கிட்ட இருக்காது ஸ்டாக்ஸில். இல்லை 8 போர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். இதிலே பார்த்தீங்கன்னா கேபிள் டிவிக்கு வந்து நம்ம க்ரீன் பேட்ச் கார்டு யூஸ் பண்ணுவோம், இன்டர்நெட்க்கு வந்து நம்ம ப்ளூ பேட்ச் கார்டு யூஸ் பண்ணுறோம். அதோட மெயின் ரீசன் என்னென்னா இதில் வந்து ஒன்லி டிரான்ஸ்மிஷன். இது வந்து இங்கேருந்து நோட்லேருந்து கஸ்டமருக்கு போவோம், கஸ்டமர் வீட்டிலேருந்து எந்த சிக்னலும் ரிட்டர்ன் வராது. ஆனால் நெட்டில் அப்படி இல்லை, அப்லிங்க் டவுன்லிங்க்னு இருக்கீங்களா, அதனால தான் ப்ளூ பேட்ச் கார்டு யூஸ் பண்ணுறது. மெயின் மேஜர் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பாலிஷ் தான். நீங்கள் இதோட எடுத்து இந்த அன்பிளக் பண்ணி அதோட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்டில் அந்த பாலிஷ் வந்து கொஞ்சம் ஸ்லைடிங்காக இருக்கும். ஆனால் இதே க்ரீன் பேட்ச் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஓஎல்டி கான்ஃபிகரேஷனில் போகிறோம். ஓஎல்டி கான்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல இந்த கன்சோல் போர்ட். இந்த கன்சோல் போர்ட்லேருந்து சிஸ்டமை கனெக்ட் பண்ணிக்கணும். சிஸ்டமை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஓஎல்டியோட ஐபி வந்து டிஃபால்ட் ஐபி வந்து 192.168.8.200. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஓஎல்டி லாகின் பண்ணலாம். ஆனால் இது வந்து இப்போ ஸ்டாட்டிக் ஐபியில் ஓடிட்டுருக்கு, அதனால நான் அந்த ஸ்டாட்டிக் ஐபி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா 8.200 போட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணால் இங்கே பாருங்கள் நெட்லிங்க் லோகோ காமிச்சிருவாங்க. இது வந்து ஓஎல்டி இன்ஃபர்மேஷன். நீங்கள் போனீங்கன்னா ஓஎல்டியோட மேக் ஐடி, ஓஎல்டியோட சிபி யூசேஜ், ஓஎல்டி மெமரி யூசேஜ், சாஃப்ட்வேர் கிரியேட்டட் டேட், ரன்னிங் டைம் எல்லாம் டீட்டெயில்ஸும் வந்துடும். சாஃப்ட்வேர் லாஸ்ட்டாக எந்த வருஷன் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பாருங்கள் பான் 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லாமே க்ரீனில் இருக்கா. ஏன் க்ரீனில் இருக்குன்னா இது எல்லாமே 8 கனெக்டாக இருக்கும். இப்போ ஒன்று கூட நான் அங்கேருந்து அன்பிளக் பண்ணிட்டேன் இல்லை யூஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல க்ராஸ் மார்க் காட்டும். இப்போ ஜிஇ 1 போர்ட் இன்புட் போர்ட், இதில் வந்து நான் அந்த பிஎஸ்என்எல் இன்புட் கொடுத்துருக்கீங்களா, அந்த அதனால் இங்கே ஜிஇ 1 போர்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியுது. மற்றதெல்லாம் பாருங்கள் க்ராஸ் போட்டிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு போர்ட் டவுனில் இருக்கா இல்லையா, எஸ்எஃப்பி கராப் ஆயிடுச்சா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசிக் இங்கே இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓஎல்டி கான்ஃபிகரேஷன் ஓஎன்யூ. ஓஎன்யூ வந்து ஒன்று மோடமில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், மோடம் உள்ள லாகின் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஓஎல்டி லெவல்லையும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்கேருந்தே வந்து நம்ம எல்லா கஸ்டமருக்கு ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி மோடம்குள்ளே எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு மோடம்குள்ளே போனீங்கன்னா இந்த வேன் கனெக்டிவிட்டியில் நியூ ரவுட் இதே இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு மோடம்குள்ளே லாகின் பண்ணி நீங்களே இப்படி தான் மோடமில் லாகின் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. எம்டியூனா மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட். இது வந்து ரொம்ப ஸ்பீடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேயர் ரோல் பண்ணுது. நிறைய பேர் இதை அதிகமாக இது ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க.
ஆனால் மெயின்லி ஸ்பீடில் ஃப்ளக்சுவேஷன் வருது இதனால தான். இந்த எம்டியூ வந்து உங்களுக்கு 1460 இல்லை 1490 இதுதான் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் பெஸ்ட் எம்டியூ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 1442 எதுக்கு போடுறோன்னா, நம்ம டிஃபால்ட்டாக வந்து 1492 தான் இருக்கும் நீங்கள் மோடம் லாகின் பண்ணாலே. ஆனால் சில பேருக்கு சொல்லுவாங்க, சார் பிளான் இன்னும் முடியல, ஆனால் எனக்கு 10 MBPS ஸ்பீடு வரல, சில சைட் ஓப்பன் ஆகலை, மெயின்லி இதெல்லாம் வரும், சில சைட்ஸ்லாம் ஓப்பன் ஆகலை. அதோட மெயின் ரீசன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வச்சிங்கன்னா சில சைட் அதுவும் அது பிளாக் பண்ணும், ஏன்னா அதில் நிறையா பக்ஸ் இருக்கலாம், குக்கீஸ் இருக்கலாம், கேஷ் ஃபைல் இருக்கலாம். 1442 வச்சிங்கன்னா பெரிய ஃபைல் இருந்தாலும் பெரிய வெப்சைட் இருந்தாலும் அதை ஈஸியாக அது ஓப்பன் பண்ணிடும். இன்னொரு ஒரு மேஜர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓஎல்டி லெவலில் என்னென்னா, நீங்கள் எப்போ கான்ஃபிகர் பண்ணாலும் எப்பயுமே சேவ் பண்ணாமல் நீங்கள் லாக் அவுட் பண்ணக்கூடாது. சேவ் பண்ணல, அவங்க ஆஃபீஸில் பேட்டரி பேக்கப் இல்லை, நீங்கள் என்ன கான்ஃபிகர் பண்ணாலும் ஒரு வாட்டி ஓஎல்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்கன்னா அந்த நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாமே போயிடும். இங்கேயும் ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது, ஒன்று இங்கே சேவ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சிஸ்டமில் போய் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் போய் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கான்ஃபிகரேஷன் ஃபைல், இதில் சேவ் பண்ணிக்கலாம். இதில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் பேக்கப் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஓல்டி ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அடிக்கடி, நீங்கள் வேறு ஓல்டி போடனாலும் இங்கே பேக்கப் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேக்கப் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுட்டா புது ஓல்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபைலை மட்டும் அப்லோட் பண்ணால் எல்லா கஸ்டமரும் ஏறிடுவாங்க. இதோ இப்போ நான் பிஎஸ்என்எல்லேருந்து எடுத்துக்கிட்டேன், GE1 போர்ட்டில் போட்டிருக்கேன், மற்ற போர்ட்லாம் காலியாக இருக்குதுங்களா. இப்போ நீங்கள் இதில் ஜியோ போட்டுக்கலாம், ஹேச்வே போட்டுக்கலாம், டென் போட்டுக்கலாம். இது போட்ட உடனே இதெல்லாம் ஆக்டிவ் ஆகிடும். அப்போ நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு VLAN-னு ஒரு இண்டிவிஜுவல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு கஸ்டமருக்கு ஒரு VLAN கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த VLAN வந்து இப்போ பாருங்கள், 141 கஸ்டமர், அந்த கஸ்டமருக்கு GE1 போர்ட், தட் இஸ் பிஎஸ்என்எல் GE1 போர்ட் இருக்குதுங்களா, நான் இதில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். இப்போ 141 GE1 போட்டிருக்கேன். இப்போ மேபி சம் கஸ்டமர் இருங்க பாருங்கள், 586 ஏதோ அலாட் பண்ணல. இப்போ இவங்களுக்கு வந்து ஜியோ போ கொடுக்கணுன்னா, ஜியோ சிக்னல் கொடுக்கணுன்னா 586 GE1 வந்து உங்களது பிஎஸ்என்எல் இருக்குது, GE2 வந்து உங்களுக்கு ஜியோ இருக்குன்னா ஜியோ செலக்ட் பண்ணிக்கணும். ஜியோ செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதே ஸ்ப்ளிட்டர் அதே எல்லாமே இருக்கும், ஆனால் சிக்னல் மட்டும் ஜியோது போகும். இல்லை இந்த கஸ்டமருக்கு ஹேத்வே கொடுக்கணுன்னா ஹேத்வே GE10 போட்டிருக்கீங்கன்னா ஹேத்வே GE10 நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா GE ஹேத்வே சிக்னல் தான் போகும்.